அடுத்து நம்ம முந்திரி, முந்திரி கூட ஒரு ஃபார்மர் வளர்க்குறாரு, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வளருது முந்திரி. முந்திரியும் நம்ம இது வந்து நம்ம தென்னை மரம். இப்போ அங்கேருந்து ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் இடத்துல ஒரு இடத்துல ஹிரியூர், ஹிரியூர் பக்கத்தில் ஒரு ஃபார்மர் அழகாக தென்னை மரத்தை கூட கூட வளர்க்குறாரு. இது வந்து சிட்ரஸ், இந்த சிட்ரஸில் இந்த இது ஸ்வீட் லைமா கிற கின்னு, கின்னு ஃப்ரூட்டு கூட வளர்க்குறாரு. இது ஒரு ஃபார்மர் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே பெரிய பட்டணம் மைசூரில் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு ரெண்டு மூணு கிராப் எடுத்தார். இப்போ வந்து இல்லை, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் சந்தன மரமும் வாழை மரம் நட்டு நிறைய மூணு கிராப் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வளர்க்க முடியலை. இது நம்ம மாமரம், மாமரம் தேக்க மரம், இவன் தென்னை மரம் பார்டரு, அந்த மாதிரி மிக்சடு காம்பினேஷனில் வளர்க்குறாங்க. இது நம்ம நெல்லி, நெல்லி மரம் கூட வளர்க்குறது. இது பாக்கு மரம், பாக்கு மர தோட்டம் பப்பையா ஒரு மிக்சர் மாதிரி. ஈவன் சில இடத்துல காஃபி பிளான்ட் கூட நீங்கள் பார்க்கலாம், அது மாதிரி கொக்கோ மிக்சடு. இது பியூர் காஃபி பிளான்ட், சாரி பாக்கு மரம், பாக்கு மரத்து கூட வளர்க்குறாங்க. இது சப்போட்டா, ஈவன் சப்போட்டா கோலாரில் ஒரு ஃபார்மர் நல்ல கார்டன் வச்சுருக்கிறாரு சப்போட்டா கூட. இது வந்து நம்ம மல்பரி, மல்பரி தமிழில் கூட மல்பரி தான் நினைக்கிறேன், மல்பரியும் சப்போட்டாவும் போட்டு அருமையாக வளர்க்குறாரு சாண்டலு. ஏன்னா இவங்க வந்து சில்கோம் வளர்க்குறாங்க, சில்கோம் வளர்க்குறதுனால அவங்களுக்கு மல்பரி இலை வேணும், மல்பரி இலைக்கு அருமையாக சாண்டல் கூட வளர்க்குறாங்க. இது பப்பையா, நிறைய இடத்துல பப்பையா சாண்டல் அருமையாக வருது. பப்பையா ஒரு 7-8 வருஷம் நல்லா ஃப்ரூட் கொடுத்துட்டு அடுத்து வேற ஹோஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. இது வெண்டைக்காய், நிறைய இடத்துல வெண்டைக்காய் தான். இது எங்கன்னா நம்ம ரவிசங்கர் ஆசிரமம், இதில் அலோவீரா சில்லி மிளகு, மிளகு செடி வெண்டைக்கு செடி அந்த மாதிரி போட்டு அவங்க சொந்தமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்கள் வளர்க்குறாங்க. இதையும் ஒரு மிக்சடு தான். இது வந்து பாக்கு மரம், இவன் நம்ம பெப்பரு குறுமிளகு இதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க. இது காஃபி, காஃபி காஃபியில் ரெண்டு வெரைட்டி இருக்குல்ல, காஃபி ரோபஸ்டான்னு ஒன்று இருக்குது, காஃபி அரபிக்கா, இந்த ரெண்டு வெரைட்டி கூடயும் சந்தன மரம் நல்லா வளருது. இது வந்து ஜாஸ்மின், காக்கடாமல்லியும் சந்தன மரமும் நல்லா வளர்க்குறாங்க. இந்த பக்கம் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமூன் நாவல் பழம், நாவல் பழத்தை கூட நல்லா வளர்க்குறாங்க, மல்லிச்செடி நாவல் பழம். இது வந்து இவர் வந்து வேற எதுவும் கொடுக்கல, இந்த அகத்திக்கீரை, அகத்திக்கீரை கூட வளர்க்குறாரு. நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லை, நீங்கள் அகத்திக்கீரை சாகிற டைமில் ஏதாவது பர்மனண்ட் கோஸ்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்போ வேற ஹோஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைன்னா அகத்திக்கீரை ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் நல்ல ஹோஸ்ட்டாக இதாகும். பட் அகத்திக்கீரை ஒரு 7-8 வருஷம் மேலே செத்து போகும், அப்போது நம்ம வந்து வேற வந்து ஹோஸ்ட் கொடுக்கணும். இது வந்து முருங்கை மரம், நிறைய இடத்துல முருங்கை வித்து சந்தன மரம் வளர்க்குறாங்க. அலோவீரா, இது சோத்துக்கத்தாழை, சோத்துக்கத்தாழை ஒரு சைடு பயிர் மாதிரி போட்டு வளர்க்குறாங்க. சில இடத்துல மாட்டுக்கு தேவையான எந்தெந்த கிராஸ் வேணுமோ, புல் வேணுமோ அதெல்லாம் சந்தன மரத்தை கூட வளர்க்குறாங்க. அது மாதிரி பயறு வகைகள், எல்லா பயறு வகைகள். இது வந்து ஹார்ஸ் கிராம்னா குதிரை, ஹார்ஸ் கிராம் தமிழில் கொள்ளு. இது வந்து நம்ம பீன்ஸ், நம்ம நாட்டு பீன்ஸ், அப்புறம் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்கள் செடி கூட, மெரிகோல்டு. இது வந்து நம்ம கடலக்காய், நிலக்கடலை மிக்சடு நிலக்கடலை கூட நம்ம மாமரம் அந்த மாதிரி வளர்க்குறாங்க. இது வந்து நம்ம கொரியாண்டர், கொத்தமல்லி கீரை, கொத்தமல்லி தழை கூட வளர்க்குறாங்க. இது வந்து ஃபிங்கர் மில்லட்டு, கேழ்வரகு கூட, கேழ்வரகும் தென்னை மரத்தையும் கூட அது இடையில தென்னை நம்ம சந்தன மரம் நட்டு விட்டுருக்காங்க. இது வந்து சோளம், சோளத்தோட சந்தன மரம். இது வந்து ஒரு ஒருத்தர் ரைஸ் பார்டர்ல டவுண்ட் ரைஸு கூட சந்தன மரம் வளர்க்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்கவே செய்யாதுங்க, அந்த மாதிரி ஒரு இது பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் ஸ்டாக்னேஷன் வந்து வெள்ளம் தங்கியிருந்ததுன்னா சந்தன மரம் செத்து போகும். அதனால் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எலிவேஷன் பண்ணி வளர்க்கலாம், அது மாதிரி இந்த சந்தன மரம் வளருது. இது வந்து சவுக்கு மரம், சவுக்கு மரம் காமனாக பொதுவாகவே எல்லாம் நிறைய ஃபார்மர்கள் சவுக்கு மரத்தை விரும்புகிறாங்க. ஏன்னா அது வந்து சவுக்கு மரம் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஸ்பேசிங் வந்து நட முடியும், அதனால் சவுக்கு மரம் ஒரு நல்ல ஹோஸ்ட்டு. இது வந்து நம்ம கறிவேப்பிலை கறிவேப்பிலை கூட அழகாக வந்து வளருது.
இது வந்து மிக்சடு, பலவிதமான நம்ம இஞ்சி, இஞ்சியும் மலைவேம்பும், இஞ்சி வந்து ஊடுரு பயிர், அப்புறம் மீலிய மலைவேம்பு வந்து பெரிய கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மக்காச்சோளம் கூட ஒரு ஃபார்மர் வளர்க்குறாரு. இது வந்து பியூர் நம்ம மாதுளம் பழமும் சதன மரமும் வேற எதுவும் அவர் மிக்ஸ் பண்ணல, நல்லா அவருக்கு மாதுளம் பழம்லாம் நல்லா வருமானம் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம கொய்யாப்பழம், கொய்யாப்பழத்து கூட அருமை. கொய்யாப்பழம் ஒரு நல்ல ஹோஸ்ட், நிறைய இடத்துல நல்லா வளருது, சந்தன மரமும் நல்லா வருது. ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க இவங்க நம்ம ரெட் கிராம், ரெட் கிராம் பெரும்பயர்னு சொல்கிறாங்க, பெரும்பயரோட அருமையாக வளருது. பட் பெரும்பயர் வந்து நிறைய நாள் நம்ம நம்ப முடியாது, ஏதாவது நம்ம பர்மனண்ட் ஹோஸ்ட் கொடுத்தே ஆகணும். நவ் இது ஏன் இது பண்ணால், இதை வந்து ஃபார்மர் ஏன் இப்படி பியூர் கல்ச்சர் சந்தன மரம் மட்டும் யாருமே வளர்க்கறது வந்து ஒரு வந்து நல்லது இல்லை. ஏன்னா அது வந்து சில மரத்துக்கிட்டிருந்து பிற மரத்துலேருந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் அதை எடுக்கணும், சத்து பொருள் அதை எடுக்கணும். நீங்கள் இதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம், ஆஸ்திரேலியாவில் நம்ம இந்திய மரத்துடைய விதைகளை கொண்டு போய் அவங்க வந்து நிறைய ஏக்கர் வந்து வளர்க்குறாங்க, அவங்க வந்து எதுவும் ஹோஸ்ட் பிளான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ ஒரு 15 நாளைக்கு ஒரு கால் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மரத்தில் உள்ள இலையை எடுத்து அதனுடைய சத்துக்களுடைய அளவை பார்த்து எந்த சத்து வேணுமோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் அட்வான்ஸ் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் தேவையில்லை. இந்த சந்தன மரம் வந்து புல்லுகிட்ட இருந்து கூட கொஞ்சம் இந்த நியூட்ரியன்ஸ் மரம் வாங்கிடும். ஸோ அதனால் வந்து இப்போ ரிப்போர்ட் படி ஒரு 3000 ஸ்பீசிய மேலே இது கேன் ஜாயின், 3000 பிளான்ட்டுக்கு மேலே உள்ள பிளான்ட் இருந்து கூட அது வந்து சில தேவையான சத்துணவு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போனோம், கட்டாயம் ஒரு வந்து பிரைமரி ஹோஸ்ட் கொடுக்கணும். அது வந்து பெரும்பெயர் அந்த ரெட் கிராம் ரொம்ப நல்ல இது. அது வந்து பெரும்பெயர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நம்ம இந்தியன் வெரைட்டியை அல்லது லோக்கல் வெரைட்டியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ஏதோ ஒரு கொழம்பு வெரைட்டின்னு ஒரு ரெட் கிராம் வருது, அது வந்து மரம் மாதிரி வளருது, அந்த வெரைட்டியெல்லாம் வந்து வேண்டாம். அது அப்படி யாராவது கொழம்பு வெரைட்டியாக கொழம்பு வெரைட்டி வேணும்னா நிறைய ஸ்பேஸிங் கொடுங்க, அப்போ தான் வந்து அது வந்து இல்லைன்னா அது சந்தன மரத்தையே வளர விடாமல் பார்த்துவிடும். அதுபோல் சஸ்பென் நம்ம அகத்திக்கீரை வந்து ஒரு அருமையான இன்டர்மீடியட் ஹோஸ்ட் சொல்லுவாங்க, இடைத்தரமான ஒரு ஹோஸ்ட்டு. அது வந்து அப்படி ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து மாட்டு இல்லை, என்னுடைய அனுபவத்துக்கு இந்த பிரைமரி ஹோஸ்ட்டு ரெட் கிராம் பெஸ்ட்டு. அதுக்கு நம்ம மாற்று ஹோஸ்ட் நம்ம திங்க் பண்ண வரது நல்லதில்லை. அதே மாதிரி இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு அகத்தியை விட்டால் நமக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்லா க்ரோத் இருக்குது. ஸோ இந்த அதனால தான் இந்த பெர்மனண்ட் ஹோஸ்ட்டு நம்ம வந்து பிரைமரி ஹோஸ்ட்டும் இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டும் சந்தன மரத்துக்கு சாதகமானது, ரொம்ப விரும்பத்தகன கொடுத்தது மேலே பெர்மனன்ட் ஹோஸ்ட் சொல்லும்போது நம்ம சாய்ஸுக்கு நம்ம போகணும். ஏன்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும், லோக்கல் டிமாண்டிங், எந்த ஊரில் எந்த பழத்துக்கு பழம் நல்லா வளருமோ, பழச்செடியோ இல்லை மரச்செடியோ நல்லா வளருமோ அந்த செடியை நீங்கள் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா லோக்கல் ட்ரிஸ்பீஸ் போகும்போது நமக்கு நோய்கள் பூச்சிகள் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது யாராவது சொன்னாங்க புது மாதமான மரத்தை கொண்டு நட்டிங்கன்னா சில நேரம் பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அது ரொம்ப வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, அதுவும் பாதிக்க இல்லாமல் சந்தன மரத்தையும் பாதிக்க வச்சிடும். அதனால் வந்து நீங்கள் என்ன என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும்னா, நீங்கள் அந்த லோக்கல் ஏரியாவில் எந்த பழமரமும் எந்த மர வகையும் நல்லா வளருதோ அந்த மரத்துக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து வளர்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இது வந்து சும்மா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அனுபவப்படி நான் ஃபார்மர்கிட்டருந்து உள்ள இந்த இவ்வளவு ஃபீல்டு பார்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நல்ல இந்த ரெட் கிராம் அல்லது பெரும்பெயர் இந்த அகத்திக்கீரை கொடுத்தா நல்லா வளர்றதுக்கு இது வருது. அதாவது இங்கே இந்த பெரும்பெயர் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபீல்டு. சில ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, சந்தன மரத்துக்கு குழியிலேயே அந்த ரெட் கிராம போடுறாங்க, அப்படி பண்ணாதுங்க. அட்லீஸ்ட் 1 to 1.5 feet நம்ம லோக்கல் வெரைட்டி ஆஃப் ரெட் கிராம் அவர் பெரும்பெயருக்கு யூஸ் பண்ணுங்க. பை சான்ஸ் உங்களுக்கு இல்லை இது வேண்டாம், எங்களுக்கு கொழும்பு ரெட் கிராம் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2.5 feet தான் நீங்கள் நடணும், இல்லைன்னா அதுவும் மரம் மாதிரி வளர்ந்து சந்தன மரத்தை வளர விடாது. அது ஒன்று. அகத்திக்கீரை வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2.5 to 3 feet. இது கூட சில ஃபார்மர் வந்து சஸ்பெனியாகவும் அகத்தியும் சந்தன மரத்தையும் ஒரே குழியில் நடுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் பர்மனன்ட் ஹோஸ்ட்டு
ஒன்லி என்னுடைய அனுபவத்தில் நீங்க நம்புறதா இருந்தா இந்த பொங்காமியா பொங்க மரத்தை மட்டும் நடாதுங்க பர்மனண்ட் கோஸ்டா, அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுவே அது சந்தன மரத்தை குரோத்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய மரம் தான், ஆனால் வந்து பொங்காமியா கொடுக்காதுங்க, நிறைய பூச்சிகள் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பொங்க மரத்தை மட்டும் பர்மனண்ட் கோஸ்டாக கொடுக்காதுங்க. வேறு எந்த மரமும் உங்களுக்கு விருப்பமான மரம், பல வகையாக இருக்கலாம் அல்லது மர வகையாக இருக்கலாம், நீங்கள் வளர்க்கலாம். தென் இது வந்து நான் ஒரு ரோக்கு டிஸ்டன்ஸ் எடுத்து விட்டேன். இன்னும் இந்த ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னா சில அது உங்கள் சாய்ஸ். சிலவங்க வந்து எந்த ஊடுருவல் பயிர் எதுவும் பண்ண வேணாம் சொல்கிறாங்க, அப்போ வந்து நீங்கள் இடத்த குறைச்சி விடலாம். இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலவங்க விவசாயம் போடணும், மஞ்சள் போடணும், இஞ்சி போடணும், இல்லை வேறு ஏதாவது மிளகு போடணும், வெண்டி இதை மாதிரி இது போடணும்னா நீங்கள் அதை அதை பற்றி ஸ்பேஸு கூட்டவோ குறைக்கவோ விடலாம். இது வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகே, ஸோ இதனால் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்பேஸையும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஃபார்மருக்கு சாய்ஸ் படி அந்த லோக்கல் அவர் என்ன விரும்புகிறாரு அந்த இடத்துக்கு சாய்ஸ் படி ஸ்பேஸிங். ஏன் இந்த சந்தன மரத்தை வளர்க்கணும், அதில் வளர்க்குறதுனால நமக்கு எந்த என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லுங்கன்னா, இந்த கர்நாடகா சூப்பர் டிட்டர்ஜென்ட்ஸ் லிமிட்டடு 2008 ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து 300 ட்ரீ பர் ஹெக்டர் வச்சு நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸுக்கு அந்த சந்தன மரத்தை நம்ம பாதுகாப்பாக வளர்த்து வந்தோம்னா, அந்த டைமில் இவங்க வந்து 2008 அந்த இன்கம் வந்து ஹார்ட்வுட் ரேட்டு வந்து 2500 ரூபா பர் கேஜி வச்சு 180 லேக்ஸ் நெட்டு ப்ராஃபிட் நெட் ஐ மீன் டோட்டல் வருமானம் மொத்த வருமானம் அதில் வந்து நமக்கு வந்து செலவெல்லாம் போக நெட்டு வருமானம் வந்து 145 லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு பெர் ஹெக்டர் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெங்கடேஷ் சர்கோடா 2008 பண்ணி அருமையாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தர் அதே பாடம் பண்ணி 2014 அதே டிபார்ட்மெண்ட் லெவல் தான், அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தாரு, ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு பிளான்ஸ் வேணும், எவ்வளவு அதுக்கு ஹோஸ்ட் பிளான்ஸ் எவ்வளோ வேணும், எல்லாம் ஸ்டெப் வைஸாக என்ன ப்ரைமரி ஹோஸ்ட்டு, இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு, லாங் டேர்ம் ஹோஸ்ட்டு, இதை மாதிரிக்கெல்லாம் எல்லா சீல்டிங் எல்லா எவ்ரி எல்லா செலவையும் வந்து குவான்டிஃபை பண்ணி ட்ரிப் இரிகேஷன் எவ்வளோ வேணும், வாட்டரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துறாரு 2011 கிருஷ்ணமூர்த்திக்காரர் சார். அது மாதிரி செக்யூரிட்டி கூட அவர் காசு அலாட் பண்ணியிருக்கிறார், இவ்வளவு செக்யூரிட்டி ஆகும், பில்டிங்க்கு வாட்டரிங் 15 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், ஃபெர்டிலைசர் உரம் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும், தென் வேறு மிஸ்லேனியஸ் நம்ம வந்து வேற ஏதாவது எல்லாம் பார்த்து அவர் வந்து 48 லட்சம் ரூபா பெர் ஹெக்டருக்கு செலவழிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பார்த்து டோட்டல் வருமானம் பாரு 2,14,91,580 ரூபா வந்து அவர் நெட்டு மொத்தம் இன்கம் வரும் சொன்னார். போக 1,66,91,580 ரூபா வந்து ப்ராஃபிட் ஒரு ஹெக்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறாரு. அதனால வந்து நம்ம சந்தன மரத்தை பச்சை தங்கம் வரும்போது அப்படியே வந்துட்டு வர தைரியமா சொல்லலாம், இது வந்து பச்சை தங்கம் தெலங்கானாவில் அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட்ல ட்ரைனிங் வந்திருந்தாரு. அப்ப அவரு சொன்ன டீடைல்ஸ் வந்து அவர் வந்து ஒரு 2000 ஒரு 20 ட்ரீஸ் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து அதில் 18 ட்ரீஸ் வந்து 2017 எந்த எந்த உங்களுடைய கொஸ்டினை கொஞ்சம் வச்சிடுங்க, நம்ம அந்த தாக்கு முடிஞ்ச பிறகு ஆஃப்டர்நூன் வந்து எல்லா சந்தேகங்களையும் விடை கொடுக்கக்கூடிய நம்ம செஷன் இருக்குது, அப்போ பண்ணிடலாம். இப்போதைக்கு என்னுடைய இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நாங்கள் பேசுறது. ஓகே, இவர் வந்து அவர் வந்து 18 மரம் கட் பண்ணி விற்கும் போது அவருக்கு வந்து ஹார்ட்வுட் ரேட் வந்து 6,000 ருபீஸ் பர் கேஜி கிடைச்சிருக்கு 2017. அந்த 18 மரத்துல இருந்து அவருக்கு 36 லட்சம் கிடைச்சிருக்குது.
அவருக்கு விட்ட நீங்கள் பேசணும்னா மேலே வந்து அவருக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பேசலாம், உங்களுக்கு சந்தேகத்தை கூட கேட்டுக்கலாம். ஓகே, அந்த இதில் வந்து ஹார்ட்வுட் மட்டும் வந்து 32,40,000 வந்து அவருக்கு இந்த பயனீட்டு மரத்து வந்து கிடைச்சிருக்குது. தட் மீன்ஸ் இந்த அவர் சொன்னதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன, 18 வருஷம் மரத்தில் 30 kg ஹார்ட்வுட் ஒரு மரத்துலேருந்து கிடைக்குது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டேட்டா கொடுத்தார் அவர். அப்புறம் வந்து இது ஒரு கம்பெனி, இது வந்து அஸ்ஸாமில் ஒரு கம்பெனி. அவருக்கு வந்து என்ன ஜேபி மித்ரா அவருக்கு நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அவர் ஹொஜாய் டிஸ்ட்ரிக்டில் அஸ்ஸாம் வந்து பார்த்தார், என்ன வந்து ஒரு நாள் மீட் பண்ணார். அவர் ஒரு டீட்டெயில் கூட கொடுத்துருக்குறாரு, அவருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் பிளான்டேஷன் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட நான் தரலாம் உங்களுக்கு. 2000 2001 100 ஏக்கர் ஏரியாவில் அவங்க பிளான்டிங் பண்ணியிருக்காங்க. அவர் 5000 ட்ரீ போட்டிருக்காங்க. அதில் வந்து 2020 என்ன பண்ணியிருக்காங்க, 2 நல்ல ட்ரீயை கட் பண்ணி பார்த்து எடுத்திருக்காங்க. அந்த 2 நல்ல ட்ரீயில் ஒவ்வொரு மரத்துக்கும் 45 kg. நீங்கள் இது வந்து ஒரு நீங்கள் எல்லா மரத்துலேயும் இப்படி அந்த நல்ல மரம், 2 நல்ல மரத்தை கட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மரத்துலையும் ஆல்மோஸ்ட்டு 45 kg. அவருக்கு நீங்கள் சந்தேகம் வேணும்னா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பேசிடலாம். அதில் வந்து இந்த ஆயில் இருக்குமா, 20 வருஷத்துக்கு மரத்தில் ஆயில் இருக்குமான்னு கூட செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது அவங்க 2.8-3% ஆயில் வந்திருக்குது. ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணிடலாம். சரி, என்னுடைய அனுபவத்தில் உள்ள இந்த சந்தன மரம் ரேட்டு போகிறது பாருங்கள். நான் மறையூரில் 2017 போகும்போது நம்ம பக்கத்தில் ராஜரீஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாங்கினாரு. ஏன்னா அவரோட பாக்கெட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னா வாங்கினாரு. 2 கிராம் வந்து 600 ரூபா கொடுத்து வாங்கினாரு. 10 கிராம் 3000 ரூபா அவர் வாங்கினது. 2 கிராம் பாக்கெட் வாங்கினீங்கல்ல, 2 கிராம் பாக்கெட்டு 600 ரூபா பாருங்க. 10 கிராம் பாக்கெட்டு 3000 ரூபா, 5 கிராம் பாக்கெட்டு 1500 ரூபா, 2 கிராம் பாக்கெட்டு 600 ரூபா இது அவர் வாங்கினாரு. அதனால தான் நீங்கள் வந்து 2018 டாபர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தான், 5ML வந்து 5ML ஆயில் வந்து 1700 ரூபா. அதனால தான் நீங்கள் வந்து எங்கே சந்தன மரம் கட் பண்ணுறாங்களோ இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ இல்லை அறுவடை செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பவுடரை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த எங்கெல்லாம் வாள் போடுறாங்களோ அதுக்கு கீழே ஒரு பாலிஷீட்டை போட்டு அந்த பவுடரையும் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு ப்ரொசீஸ் இது. இது 2018 ரேட்டு. அதே இது 2019 அங்கே போகும்போது 2 கிராம் 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்க எல்லா பாரதி டிபார்ட்மெண்ட்ல. இப்போ அந்த கொரோனா வந்ததுனால எங்களுக்கு பின்னா அப்புறம் அதிகமாக போக முடியலை. இப்போ 2021 என்ன ரேட்டுன்றது விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு பாருங்கள், கேஸ்டி கர்நாடகா சோப்பு, கர்நாடகா ஸ்டேட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தென்னம்மல், தென்னம்மல், எஸ் தென்னம்மலுக்கு 7400 அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இது எந்த 2019 அந்த ரேட் படி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆயில் வந்து 740,000 ரூபா. அது நான் கணக்கு சரி நினைக்கிறேன், 740,000 ஒரு லிட் 1 kg. அது இஎம்ஐ கொடுக்க கூட நீங்க வாங்கலாமா. ஸோ இத்துடன் ஆரம்பம் விளக்கம் முடிகின்றது. ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து சந்தேகங்கள்லாம் லாஸ்ட்ல கேட்கலாமா? இல்லை ஜஸ்ட் கிவ் த ஆப்ஷன். சந்தேகங்களை நம்ம லாஸ்ட் ஆஃப்டர்நூன் கேட்கலாமா இல்லை இப்போதே கேட்கணும் விரும்புறீங்களா?